வணக்கம். உப்பு புளி மிளகாய் இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா, பப்பாயா வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். நல்லா பழுத்த பழம், ஒரு சின்ன பழமாக எடுத்து தோல் சீவி பப்பாயாவை கட் பண்ணி இப்படி இந்த பவுலில் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் நைட்டு விட்டுட்டு மார்னிங் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யலான்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, பப்பாயா வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒன் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக வந்து அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இதோட வந்து 2 ஏலக்காய், 3 ஏலக்காய் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சுகர், அதோட கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்தா போதும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ இது வந்து பவுலில் மாற்றிட்டு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதில் வந்து எந்த க்ரீம் எந்த பவுடர் நான் சேர்க்கலை. பப்பாயா, பால், சுகர், ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஐஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? வாங்க, ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ணுற மாதிரி தான் வருது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா உருக விட்டே கொடுத்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரைட்டா இதில் வந்து எந்த ஒரு க்ரீம் சேர்க்காதனால அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணவும் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குல்ஃபி மாடல்லையும் அந்த ஐஸ் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, குல்ஃபி குச்சி ஐஸ் மாதிரி, அதில் ஊற்றி வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டா ஐஸ் சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.